மோஸ்ட்லி எல்லா டீம்ஸும் வந்து தனித்தனியாக தான் இறங்கிருக்காங்க. ஸோ யாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்னா ஒரே இடத்துல வந்து இறங்கல. ஸோ பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் மேட்சஸ் இன்னைக்கு வேற லெவலில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் டீம் அட் ஒன் நம்ம பார்த்தே ஒன்று ரெண்டு ரெண்டு பேர் பீமசக்தியில் இறங்கியிருக்காங்க. பீமசக்தியில் ரெண்டு பேருக்கு டெஃபினட்டாக நல்ல லூட்டு கிடைக்கும். அண்ட் மற்ற மூணு பேரும் மூவ் பண்ணி உள்ள போயிட்டு இருக்காங்க. ஷிப்யார்டு பக்கமாக போயிட்டு இருக்காங்க. ஷிப்யார்டில் ஒரு டீம் இறங்குனுச்சு. எந்த டீம் இறங்கினாங்க ஷிப்யார்டில்? இவங்க அந்த ஃபோர் டெட்லி சின்ஸ்னு நினைக்கிறேன். ஓ, ஃபோர் டெட்லி சீன்ஸ் ரெடியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அட்டாக் இது ஒரு அடிச்ச லூட்டு போதும் அப்படின்ட்டு. ஆமாம், எல்லாருமே நியர்லி வந்து பெஸ்ட்டு வந்து கிடச்சிருச்சு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வந்து தனியாக இருக்கார். இவர் மட்டும் ஏன் தனியாக இருக்காருன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ண பார்த்தீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. புதுசாக பார்த்தீங்கன்னா டெஃபரெண்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்துருக்கிற டென்னிஸ் போர்ட் ஸ்க்ரீம்ஸோட டயர் ஒன் மேட்சஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு வெறித்தனமான மேட்சஸ் தான். 11 டீம் உள்ள இருக்குது. இது வரைக்கும் ஒரு கீழ் கூட விழல. என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். 41 நலைவ் சோஃபார். ஏ, இடத்துல வந்து கொரோனா வேற இருக்குது. ஓ, நல்ல ஒரு ஹெட்டு. பட் ஆனால் நாக் ஆகல. தனியாக ஒரு பிளேயர் இருந்தார், அவர் தான் ஸ்வாக் சாகர். ஸோ ஸ்வாக்ஸ் இல்லை இல்லை, ஆரியான். ஆரியானுக்கு தான் அடி வந்துருக்குது. ஆரியான் தான் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் போயிருக்காரு போல இருக்கு. நல்ல ஒரு ஹிட்டு, பட் ஆனால் வந்து டவுன் ஆகலை. ஒரு வேற லெவலான ஹிட்டு. என்பி பாய்சன் பார்க்கலாம். என்பி பாய்சன் வந்து ஃபேக்ட்ரி மேலே இறங்கியிருக்காங்க. ஃபேக்ட்ரி ஃபுல்லாக வந்து லூட் அடிச்சிட்டு இருக்காங்க. டீம் வேஸ்டர் பார்க்கலாம். டீம் வேஸ்டர் பார்த்தீங்கன்னா பொச்சினாக்கில் ஃபுல்லாக லூட் அடிச்சிட்டு இருக்காங்க. ஓ, பீக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. ஃபோர் டெட்லி சீன்ஸ் வந்து அங்கேருந்து பீக் பக்கத்தில் வந்திருக்காங்கப்பா. வேற லெவல். இது வரைக்கும் ஒரு கில் கூட போகல கைஸ். அதுதான் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது. இது வரைக்கும் ஒரு கில் கூட போகல. ஓ மை காட், ஆக்சுவலி ரொம்ப ரிஸ்கியான சுச்சுவேஷன் இருக்காங்க. ஃபோர் டெட்லி சீன்ஸே மேலே மேலே டேஞ்சர் ஜோன் விழுந்திருக்குது. அவங்களால மேலே போக முடியாது, கீழே போக முடியுமாங்கிறது தெரியல. ஃபுல் ஓப்பன் தான் இந்த இடத்துல. கவருக்கு வந்து ஐ திங்க் வந்து இல்லை, ஒரு இடம் கூட கிடையாது அவங்க இருக்கிறதுல. இவர் மூணாம் நம்பர் MGCR7 இருக்கிறது. ஓகே, வாய்ப்பே இல்லை கைஸ். ஃபுல்லாக ஓப்பன் தான். செம்ம ரிஸ்க். நாலு பேரும் ரிஸ்கில் இருக்காங்க. அந்த கல்லாண்டை எதுவும் எடுக்க முடியுமா? கல்லுக்கிட்ட ஏதாவது குளூ அழுகுவல் மண்டையில் போட்டு கீழே உட்கார முடியுமா அப்படிங்கிறது தெரியல. சரியான ரிஸ்கில் இருக்காங்க. என்ன நடக்க போதும் பார்ப்போம். ஃபோர் டெட்லி சீன்ஸ் வந்து உயிரை கையில் பிடிச்சா. ஓ, வேற லெவல் பா. கொரோனா போட்டால் அடிக்காதான் என்ன தெரியல எனக்கு. செம்ம ரிஸ்க்கு. ஓ, ஆக்சுவலாக ஒருத்தருக்குமே ஒன்றுமே அவ்வளோ. உண்மையிலே ஒரு வேற லெவலான லக்கு தான். வெறித்தனமான லக்கு. அவள் எல்லாரும் வெஸ்ட்டை கைட்டிட்டாங்க. ஆமாம், அதுதான் முக்கியமான. எல்லாரும் வெஸ்ட்டையும் ஹெல்மெட்டையும் கைட்டி போட்டாங்க. கவனிச்சிங்களா இல்லையா? ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி கைஸ். கண்டிப்பாக இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து ஈவன் நாக் ஆனாலும் வந்து உங்களுக்கு வெஸ்ட்டு ஹெல்மெட் வந்து சேவாக இருக்கும். வெஸ்ட் ஹெல்மெட்டை கீழே கைட்டி போட்டிங்கன்னா, பாடியில் போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு போயிடும். பட் நல்ல லக்கு. அதே மாதிரி வந்து நல்ல திங்கிங். அந்த நேரத்தில் வந்து கரெக்டாக திங்க் பண்ணி வெஸ்ட்டு ஹெல்மெட்டையும் வந்து கீழே கைட்டி போட்டாங்க. நைஸ் ஒன். பட் ஓப்பனில் இருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒரு சேஃபான லொக்கேஷன் அப்படின்னு தெரியல. ரொம்ப ரிஸ்கான லொக்கேஷன் தான் இருக்கும். பார்க்கலாம். என்பி டீம் வந்து கீழே இறங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நினைக்கிறேன் ஒரு நாலு ஏர்ட்ராப் விழுந்துருக்குது. பாருங்கள், ஓப்பனில் உட்காந்து தலைவர் ஏர்ல ஏர்ட்ராப் போடுறாங்கன்னா அவங்க வந்து எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டோட இருப்பாங்கன்னு பாருங்களேன் நீங்களே. நம்ம டீம் பா 6-4 டெட்லி சீன்ஸ். நல்ல ஒரு கான்ஃபிடென்ட். அண்ட் டிஜிபி டெபிள் கேமிங். ஸோ அவங்களும் அந்த பக்கம் தான் வந்துட்டு இருக்காங்க. டிஜிபி டெபிள் கேமிங் கண்டிப்பாக வந்து ஐ திங்க் பீஸ்ட் கேம் பீஸ்ட் கேமிங் வந்து சந்திப்பாங்க நினைக்கிறேன். பீஸ்ட் கேமிங் அதே லொக்கேஷன் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. அதே வழியாக தான் உள்ள போயிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஓ, பிஜி வந்து உள்பக்கமாக ஏறிட்டாங்கப்பா. நைஸ்ப்பா, உள்பக்கமாக ஏறிட்டாங்க. இவங்க டிஜிபி இவங்க ஓ பார்த்துட்டாங்கப்பா. சொன்ன மாதிரி நிக்கி பார்த்துட்டாரு. நிக்கி பார்த்துட்டு எல்லாருமே பார்த்துட்டாங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு ஹிட்டு கிட்ட அடிக்கலாம். ஒரு ஹெட்டு கிட்ட போட்டு டவுன் பண்ண வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ பீஸ்ட் கேமிங் அடிப்பாங்களா இல்லை அவங்க அடிப்பாங்களான்னு தெரியல. அடுத்த ஜோன் வந்திருக்குது. முக்காவாசி ஓப்பன் தான் இருக்குது. ஒரு மூணு நாலு டீம் அகாமடேட் பண்ணுற அளவுக்கு உண்டான இதுதான் இருக்குது. ஓ மை காட், தலை விஜயை நாக் பண்ணிட்டாங்க. ஒரு குக் நேடுன்னு நினைக்கிறேன். ஸோ மேலேருந்து ஒரு குக் பண்ண நேட போட்டு காலி பண்ணிட்டாங்க. ஹீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது தெரியல எனக்கு. ரிஸ்க்கு தான், எல்லாரும் யோசிக்கிறாங்க. ஓ, இறங்கிட்டாங்கப்பா, இறங்கிட்டாங்க. கொரோனா போட்டு இறங்கிட்டாரு, உள்ள இறங்கிட்டாரு. அண்ட் பின்னாடி வந்துட்டாங்க. நைஸ் ஹெட்டுப்பா. பிஜி பீஸ்ட் ஒரு வேற லெவலான ஹெட்டு போட்டார். டிபி ஸ்பைக். ஓ மை காட், டிபி டீம் டீம் பாய்சன் உள்ள வந்திருக்காங்க. டீம் பாய்சன் தான் அடிச்சிட்டு இருக்காங்க. தண்டர் நல்லா எய்ம் பண்ணாரு. பட் ஆனால் இந்த கொரோனா போட்டார் அவரு. ஏ, டிபி தண்டர் மட்டும்தான் இருக்காரு. டிபி தண்டருக்கும் அடி விழுது. கார் எடுத்துட்டு போகலான்னு பார்த்தாரு போல இருக்கு. தலை விஜயை நாக் பண்ணாங்க. அவரே மேட்சை முடிச்சு வச்சிருக்காரு. பட் இவங்களுக்கு பக்கத்திலே வந்து நம்ம டிஜிபி டெவில் கேமிங் இருந்தாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபைட்லாம் அவாய்ட் பண்ணிட்டு கொச்சினா கிடைக்கி போயிட்டாங்க. ஃபைட்டே எடுக்கல அவங்க. ஸோ ஒரு டீம் எலிமினேட் ஆயிருக்குது. என்பி பாய்சன், அதாவது டீம் பாய்சன் வந்து எலிமினேட் ஆயிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டீம் டு கெட் எலிமினேட்டட் இந்த டயர் ஒன் மேட்ச். ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் பெர்முடா மேட்ச்சில் அவங்க தான். ஓ, 37 பேர் அலைவு கைஸ். சீரியஸ்லி 37 பேர் அலைவு. ஓ, ஸ்வாக்ஸ் ஸ்வாகர் வந்து ஒரு ஹெட்ஷாட் போட்டிருக்காரு. பிஜி டார்வின் காலி பார்த்தீங்கன்னா லாங்லேருந்து ஒரு ஹெட்ஷாட்டு. ஓ, டெட்லி சீன்ஸ். ஆக்சுவலாக நல்ல லொக்கேஷன் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. இந்த ஒரு இதை தான்ப்பா இவங்க எய்ம் பண்ணுறாங்க. எல்லாருமே வந்து நம்ம இந்த இது இருக்குல்ல, கொரோனா, குரோனோ. ஸோ குரோனோவோட ஷீல்டை தான் வந்து எல்லாமே நம்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக கடைசி சுச்சுவேஷன் வந்து இந்த மாதிரி காப்பாற்றும் அப்படின்ட்டு. ஏன்னா லாங் ரேஞ்ச் ஃபைட்டாக தான் இருக்க போகுது அப்படின்ட்டு. ஆரியான் யாரையும் அடிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக வந்து கீழே வர அந்த பீஸ்ட் கேமிங் தான் அடிச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு.
இப்போ இதனாலதான் வந்து நம்ம டிஜிபி டெவில் கேமிங் வந்து அவாய்ட் பண்ணிட்டு ஆல்ரெடி உள்ள போயிட்டாங்க போல இருக்கு. பீஸ்ட் கேமிங் ரிஸ்க் தான் வர ஆமோ அவ்வளோ ஆமோ வச்சிருக்காரு போல இருக்கு. ஆகுனால இங்கே தான் அடிச்சிட்டு இருக்காரு. தலை விஜயை நாக் பண்ணிட்டாங்க அண்ட் பிசி கேப்டன் மட்டும் தான் மிச்சம் இருக்காரு. பீஸ்ட் வந்து இன்னொரு கில் எடுத்தாங்க, நாலு கில் எடுத்திருக்காங்க. பிஜி கேப்டன் மட்டும் தான் இருக்காரு. குளுவாலும் உடைய போகுது, கல் இருக்குதா என்னன்னு தெரியல. அண்ட் மேகம் வெல்ஸ் வந்து மேகம் டீம்ல வந்து நிஞ்சா வந்து ஒரு கில் எடுத்திருக்காங்க. ஷார்ட் ரேஞ்சில் ஒரு ஃபைட் போயிட்டு இருக்குது. ஓ மை காட், எல்லாரும் ஃபைட் போயிட்டு இருக்கு, யாரை காமிக்கிறதுன்னு தெரியல. ஸோ ரெண்டு கில் எடுத்திருக்காங்க பிஜிஎம் டீம்ல. யாரு பாது இதை போட்டு ஓடிட்டு இருக்குது, அவர் அப்படியே நிக்கிறாரு. அடுத்த ஒரு குளுவால் ஆப்போசிட் எந்த டீம் அப்படின்னு தெரியல. வெறித்தனமான ஃபைட் போயிட்டு இருக்கு, எல்லாருமே வெறித்தனம் ஃபைட் போயிட்டு இருக்கு. எல்ஓசி டீம் தான் அது, எல்ஓசி டீம். ஓ மை காட், அஸ்வத்தமா அண்ட் ரீனு ரெண்டு பேர் தான் இருக்காங்க. அஸ்வத்தமா ஆல்சோ டவுனு. அண்ட் டிஜிபி பீஸ்ட் கேமிங் அவங்களும் சைட்ல நடிச்சிருக்காங்க. பிசி அஜய், பிசி அஜய் பிளாக் கேட்ஸ் வந்து ஒரு எம் செவனேன் வெறித்தனமா பறந்து முடிச்சு ஒரு 167 டேமேஜ் கொடுத்துருக்கு. அண்ட் அனதர் எம் செவனேன் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜோனில் இதில் விழுந்துருச்சு, குளுவால் மேலே விழுந்துருச்சு. ஐயோ ஐயோ மிஸ் ஆகிடுச்சு. இப்போ நல்ல ஒரு இது போட்டார் பிஜி கேப்டன் பார்த்தீங்கன்னா. அந்த குளுவால் எப்படா உடையும் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்காரு, பாவமாக உட்காந்துருக்காரு. ஸோ பிளாஸ்ட்டை நாக் பண்ணியிருக்காங்க மேகம் டீமில். எங்கே ஃபைட்டு போகுதுன்னே தெரில, வெறித்தனமாக போயிட்டு இருக்குது. மேகம் வெல்ஸ் எல்ஓசி அஸ்வத்தமாக கில் எடுத்திருக்காங்க. அண்ட் டீம் வேஸ்டர் உள்ள புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நேடு இது ஆனால் பறந்து பறந்து வருதியா இது எம் செவனேன் சாட்டர் ஏறினா மட்டும்தான் உண்டு. போட்டு வெறித்தனமாக ஸ்ரீராம் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஸ்பீடு, வேற லெவல் அடிச்சார் பா ஸ்ரீராம். டீம் வேஸ்டட், டிஜிபி நிக்கி ஆல்சோ டவுனு. டிஜிபி ஐயோ ஆக்சுவலாக எதிர்பார்த்துக்க மாட்டார், ஏன்னா அவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தார். அவர் கடைசி நேரத்தில் அடிச்சிருக்காரு. டீம் வேஸ்டட் ஹெல்மெட்டாக இருக்காங்க. பிளாக் கேட்ஸ் அஜய் வந்து சைட்லேருந்து கில் எடுத்துருக்காரு. டிஜிபி டிஜிபியில் வந்து மூணு பேர் இருக்காங்க உள்ள. நேட் வந்து தப்பான நேடாக போயிடுச்சு, கொஞ்சம் நல்லா போட்டிருக்கலாம். சானிக் டவுனு. பேண்டா பார்த்தீங்கன்னா வந்து தப்பிச்சு போடலான்னு பார்க்குறாரு இருக்கு. பேண்டா என்ன பண்ண போகிறாரு? ஊ லேண்ட்மைன்லாம் வச்சுருக்காங்கப்பா, லேண்ட்மைனில் சரியான அடி. டிஜிபி ஃப்ரிட்ஸ் வந்து காப்பாற்றுறாரு அவங்கள ஃப்ரம் டெவில் கேமிங்லேருந்து. உள்ள வந்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் கேட்ஸ். தலை கவரும் இருக்காரு. ஐயோ நாக் பண்ணிட்டாருப்பா. ஐயோ எம் செவனேனா அது, எம் செவனேன் பறந்து பறந்து வருது. எங்கே இது வந்துக்கினே இருக்கு எம் செவனேன். யார் போடுறானே தெரியல. ஒம்பது பேர் தான் இருக்காங்க கைஸ், இதை கவனிச்சிங்களா? ஒம்பது பேர் தான் இருக்காங்க. ரேவன் ஈஸ்போர்ட்ஸ் காலி ஆயிடுச்சு. ஸோ பிஜி கேப்டன் அவர் இன்னும் சர்வை பண்ணிட்டு இருக்காரு. சைட்லேருந்து பார்த்துட்டாங்க அடி விழுது. அண்ட் ஃபோர் டெட்லி சீன்ஸ் ஓப்பனில் உட்காந்து டீம் வந்து ஸ்டில் அலைவ் வித் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செவன் கில்ஸோட ஸ்டில் அலைவ் வெறித்தனமாக உடச்சிட்டு இருக்காரு. வா 2001 அண்ட் டீம் மேகம் காலி, டீம் மேகம் காலி அண்ட் பிசி தலை ஸ்டில் சர்வைவிங். உள்ள வந்துருவாருன்னு தெரியல, வந்துட்டாரு. பட் ஆனால் முடிச்சிட்டாங்க டிஜிபி டெவில் கேமிங் முடிச்சிட்டாங்க. அஞ்சு கிலோ எடுத்திருக்காங்க அவங்க, ஆறு கிலோ எடுத்துருக்காங்க டோட்டலாக. பட் ஆனால் சாணிக்கு டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ ஃப்ரிட்ஸ் ஃப்ரிட்ஸ் மொதல் தனியாக ஓடிட்டுருக்காரு. அவரும் காலி, அவரும் காலி காலி பண்ணிட்டாங்க. ரினு இருக்காங்க எல்ஓசி. செம்மையான ஒரு ஹெட்ஷாட் ரினு, சூப்பராக வச்சார் ஒரு ஹெட்ஷாட். வெறித்தனமான ஹெட் ஷாட் முடிச்சிட்டாங்கப்பா. ஃபோர் டெட்லி சின்ஸ், சீரியஸ்லி ஃபோர் டெட்லி சின்ஸ். வேற லெவலான ஒரு கேம் பிளே ஃபோர் டெட்லி சின்ஸ், வெறித்தனமான ஒரு கேம் பிளே. ஆக்சுவலாக ஓப்பனில் உட்காந்தாங்க, நானே சந்தேகப்பட்டேன் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்த டீம் வந்து எவ்வளோ தூரம் வந்து முடிச்சிருக்காங்க. ஜிஜி காய் சீரியஸ்லி ஒரு வெறித்தனமான கேம் பிளே, செம்மையான கேம் பிளே கண்டிப்பாக. டோட்டலாக 10 kills எடுத்து அந்த ஓப்பனில் உட்காந்து இவ்வளோ டீம் வந்து எல்லா பக்கமும் அடிச்சு. பட் ஜோன் செக் பண்ணாங்களா எப்படி அந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னு தெரில. ஒரு நல்ல லக்காக அந்த இடம் வந்து அமைஞ்சிச்சு. ஒரு சூப்பராக விளாண்டாங்க. ஈவன் டேஞ்சர் ஜோன் மேலே வந்தும் யாருக்கும் வந்து டேமேஜ் ஆகல. ஃபோர் டெட்லி சின்ஸ் 10 kills சூப்பரான ஒரு பூயா ஃபஸ்ட் மேட்ச் அடிச்சிருக்காங்க.